life partner mattum thappa arinjina life is gone. Hallelujah. You can't build the kingdom of God. Adhan chabikino yen theriyuma indha thirumana vaalkai nu solla mulude adu oru pudhu payanam thappana oru aala choose panninga lifelong you will regret for it. நிறைய அனுபவங்கள் இருக்கு. நான் பார்த்துருக்குறேன். சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு அண்ணன் ஒரு அக்கா, இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்பிள்ஸ். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் அந்த அண்ணனோட வீட்டில் அந்த அண்டிக்கு வந்து முடியாது, நான் ஜபிச்சிட்டேன், இந்த ஆண்டர் சித்தம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்கல. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, அப்படி இப்படி இருந்தாங்க. வாலிப வயசில் கல்யாணம் கட்டும்போது கூட அந்த அண்டி, நான் போக மாட்டேன், இது ஆண்டர் சித்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன். ரொம்ப தெளிவாக நின்றாங்க. ஹல்லேலூயா. அவரும் மீறி கல்யாணம் கட்டினேன். ஏன்னா அந்த பொண்ணு நானும் ஒரே சர்ச்சு தானே, நாங்கள் ரெண்டு பேருமே கிறிஸ்துவங்க தானே, தப்பு கிடையாதுன்னு சொல்லி கல்யாணம் கட்டினார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா கிறிஸ்துவனும் உனக்கு ஆண்டர் சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. கட்டினாங்க, பிள்ளை இருந்தது. என்ன இருந்தது? ஒரு பிள்ளை இருக்குது, சின்ன பிள்ளை இருக்குது. இந்த அண்ணன் வந்து ரொம்ப சண்டை போறக்கீங்களா? அப்படி கிடையாது, ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன். ஒரு நாள் காலை வேலைக்கு போயிட்டு ஜாமோ விட்டுன்னு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது வீட்டில் மனைவி வேற ஒரு மனுஷனோட, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அங்கே உடஞ்சி உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டார். என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பரவாயில்ல, நான் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன், விட்டு இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லிட்டு, நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, நீ நம்ம கூட வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டேன். கான். நான் பார்ப்பேன், முன்ன போனச்சு பார்ப்பேன், வர பெரிய தூக்கி நிற்பார். ஏன்னா கோட் உடனே போயிடுச்சுன்னா பிள்ளை அம்மா கூட தான் இருந்தோம்னு போயிடுச்சு. சண்டே உடனே தான் கூட்டிட முடியும் நினைப்பார். நான் யோசிப்பேன், என்னடா இப்படி ஆச்சு, நல்ல அருமையான ஒரு மனுஷனாச்ச, நல்ல மனுஷனாச்ச, ஏன் இப்படி ஆச்சு? தேவன் சித்தத்துக்கு காத்திருக்கல. ஒருவேளை உங்க தாய் தகப்பன் வந்து வேணா இந்த ஆள் சரியில்லை விட்டுருங்க, நான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி வச்சிருக்கேன்னா உங்க பாஸ்தர் இல்ல குடும்பத்தை உங்க தாய் தகப்பன் தான் மேல வச்சிருப்பார். அதுவும் செபிக்கிறாள்தான் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சித்தத்துக்கு காத்திருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் வருத்தப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஏன் லைஃப் சரியா போக மாட்டேது? இந்த மூமெண்ட்க்கு எனக்கு இது வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் சரின்னு போய் நிக்கிறீங்க. கடைசியா எங்க போய் முடியுது? பிரிவினை போய் முடியுது. போயிட்டு உங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல, தேவனோட கையில இருக்குது. ஹல்லேலூயா. எது இருக்கு, நீங்க ஜெபிக்கிற ஆள் இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ப்ரேயர்ஃபுல் பர்சன், நீங்க ஜெபிக்கிற ஆளுந்தீங்கன்னா, எது இருக்கணுமோ அதான் இருக்கும், எது இருக்கக்கூடாதோ அதானே விளையிடும். ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதா? அப்ப விட்டு போன ஆளை குறித்து வருத்தப்படாதீங்க, விட்டு போன ஆளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை காப்பாத்திட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை காப்பாத்திட்டாரு. ஆனா ஜெபம் தான் இந்த காரியத்தை செய்யும். ஜெபம் தான் இந்த காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா.